ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. நான் மாதவன். உடல் நலம் சார்ந்த நிறைய பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிளாக் ஹேர் வந்து நரைச்சிருச்சு, அதாவது ஆல்ரெடி பிளாக்கா இருந்த ஹேர் வந்து நரைத்து வெள்ள முடிய ஆயிருச்சு அப்படின்னா, அதை திரும்பவும் பிளாக் ஆக்குறதுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹேர் ஆயில் ஒன்னு இருக்கு. சோ அதை நம்ம வீட்லயே வந்து எளிமையான முறையில ரெடி பண்ணிடலாம். இந்த ஆயில் வந்து உங்களுடைய கிரே ஹேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒயிட் ஹேரை வந்து மறுபடியும் பிளாக் ஆக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து சஜஷன் பண்ண வீடியோ, நிறைய பேத்துக்கு வந்து சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு, நிறைய பேத்துக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த விஷயத்தை தான் நான் இன்னைக்கு வந்து அந்த ஆயில ப்ரிப்பேர் பண்ணி காமிக்க போறேன். இது ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இளநரை அப்படின்றது வந்து சின்ன வயசுலயே வந்து ஒரு சிலருக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருது. சோ அவங்க எல்லாம் ஆரம்ப ஸ்டேஜ்லயே இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இளநரை வந்து டோட்டலா வந்து கியூர் ஆயிரும், முடி கொட்டுறது ஹேர் ஃபால் வந்து டோட்டலா வந்து ஸ்டாப் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா முடியோட க்ரோத் வந்து சூப்பரா இருக்கும், நல்லா வளரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல் ஐக்கன் வரும் அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்குள்ள வந்து உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நார்மல் சைஸ் வந்து பீக்கங்காய். ஸோ பீக்கங்காய் வந்து இப்படிதான் இருக்கும். இதுல ஒரு நார்மல் சைஸ் எடுத்துக்கிறோம். இந்த நார்மல் சைஸ்ல இருந்து பாதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ மிச்சம் அந்த சின்ன பகுதியை வந்து ரிமூவ் பண்ணிட்டு பாதியை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதை வந்து இருக்கிறதுலே வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்து நறுக்கிக்கிறோம். பீக்கங்காய் வாங்கிட்டு வந்ததுமே வந்து நீங்கள் நல்லா கழுவி தொடச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ மொத்தமாக கட் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து நம்ம இப்போ காய வைக்க போகிறோம். அதனால தான் அந்த சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிக்கிற சொல்லி சொன்னேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு, இல்லை உங்களுக்கு எந்த இது கிடைக்குதோ, நான் வந்து இப்போ சொலகில் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து அது ஒட்டாது, ஸோ அதனால் அதில் எடுத்துட்டேன். ஸோ எடுத்துட்டு இதை வந்து ஒரு அஞ்சு நாள் வந்து காய வைக்கிறோம். ஒரு அஞ்சு நாள்ன்றது வந்து இந்த சின்ன சின்ன பீசஸ்க்கு வந்து போதுமானது. இது டே டூவில் நீங்கள் பார்க்குறது. ஸோ இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து நீங்கள் காய வச்சுட்டே வந்தீங்கன்னா, ஒரு அஞ்சு நாள் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நல்லா சுருங்கிடும். இதை நீங்கள் காய வைக்கிற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, வெயில் படாமல் வீட்டுக்குள்ளேயே வந்து நீங்கள் காய வச்சுக்கலாம். வெயில் படாத இடத்துல நீங்கள் வந்து காய வச்சுக்கோங்க. ஆரம்பத்தில் இது பெருசாக தெரிஞ்சாலும் காஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே வந்து கொஞ்சமாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்போ இதை வந்து ஒரு 150 ml தேங்காய் எண்ணெய், நீங்கள் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கோங்க. நார்மலாக வேறு பிராண்டட் தேங்காய் எண்ணெய்லாம் வாங்காதீங்க. நீங்கள் நேரில் போய் பார்த்து செக்கில் ஆட்டி விற்பாங்க இல்லையா, ஸோ அங்கே வந்து ஒரு 150 ml வந்து தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கோங்க. அந்த தேங்காய் எண்ணெயில் இப்போ நம்ம அந்த காய வச்ச அந்த பீக்கங்காய் பீசஸை வந்து இந்த தேங்காய் எண்ணெயில் போட்டுறோம். ஸோ போட்டு ஒரு 2 days இதை வந்து நல்லா வந்து ஊற விடுங்க. ஸோ இப்படி ஊற விடும்போது தான் இது வந்து நல்லா வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து நல்லா இறங்கும் அந்த எண்ணெயில். ஸோ அப்போ தான் வந்து நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 2 நாள் கழித்து இதை வந்து அப்படியே வந்து ஒரு இரும்பு கடாயில் வந்து நம்ம வந்து ஊற்றிக்கிறோம். இது போக எவர் சில்வரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் ப்ளஸ் பீக்கங்காய் கலந்த இந்த மிக்சிங்கை வந்து மீடியம் ஃப்ளேமில், ரொம்ப லோவாக கூட வைக்கலாம். லோவாக வச்சு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டீங்க அப்படின்னா, நல்லா அதுலேருந்து ஒரு கமகமான ஒரு ஸ்மெல் வரும். இந்த பீக்கங்காய் பீசஸ் எல்லாமே வந்து வறுத்தா எப்படி இருக்குமோ அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும், எண்ணெயோட கலர் மாறிடும், புகை வந்து உங்களுக்கு அந்த எண்ணெயிலேருந்து வர ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க. அந்த வெந்தயத்தை உள்ளே போடவுமே அப்படியே பொடி பொடியாக வந்து பொரிய ஆரம்பிக்கும். உடனே வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோ தான் வந்து ப்ராசஸ்ஸு. இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. நல்லா ஆறி முடிக்கவும் இதை வந்து ஒரு ஃபில்ட்ரு போட்டு அந்த ஆயிலை மட்டும் நீங்கள் வந்து ஒரு பாட்டிலில் வந்து சேகரித்து வச்சுக்கலாம். இந்த ஆயில் மொதல் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வந்து கலர் நல்லாவே டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த ஆயில் வந்து முடிய பிளாக் ஆக்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை நீங்கள் எப்பப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, வாரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் யூஸ் பண்ணலாம், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ முடிஞ்சால் அந்த அளவுக்கு வந்து பண்ணுங்கள். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரலாம். அப்படி இல்லைனா வாரத்தில் ஒரு 3 நாளாச்சும் இதை வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஈஸியாக வந்து இந்த கிரே ஹேரை வந்து பிளாக் ஆக்குறதுக்கு இது வந்து உதவும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 5 + 2 = 7 நாட்களை கடந்து 8வது நாள் தான் உங்கள் கைக்கு வந்து இந்த ஆயில் கிடைக்கும். ஸோ அவ்வளோ ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்னாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கும். இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இது தீர போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணி வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க.
தொடர்ந்து ஒரு 6 மாசம் வந்து இத நீங்க ட்ரை பண்ணுங்க ஈஸியான ஒரு மெத்தட் ரொம்பவும் ஆரோக்கியமான ஒரு மெத்தட் இது நிறைய பேர் வந்து எனக்கு வந்து சொல்லிருக்காங்க வொர்க் அவுட் ஆயிருக்கு அப்படினு சொல்லிட்டு சோ அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு யூஸ்புல்லா இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்கனா சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க நன்றி மரம் வளர்ப்போம் மலை பெறுவோம் நிலத்தடி நீரை காப்போம் அன்புடன் நெக்ஸ்ட் டே 360